உடல்நலம் இல்லாமல் இருக்கும் கணவரை பார்க்க பரோலில் வந்த அக்கா வாணியை பார்த்து பரோல்னா ஷாப்பிங் போவதாக்கான அப்பாவியா கேட்டிருக்காரு தங்கை ராணி. பெங்களூரு சிறையில் இருக்கிற சசிகலா அவ்வப்போது ஷாப்பிங் போயிட்டு வந்தாரு. இது பற்றி சிசிடிவி காட்சிகளும் வெளியாச்சு. சமீபத்துல கணவர் நடராஜனை பார்க்க பரோல்ல வெளியே வந்தாரு சசிகலா. இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு கோர்த்து வாணி ராணி சீரியல்ல ஒரு சீன் வச்சு அதுக்கு டயலாகும் வச்சிருக்காங்க. சித்தி சீரியல்ல தொடங்கி வாணி ராணி சீரியல் வரைக்கும் நைட்டு 9:30 எல்லார் வீட்டு என்ட்ரன்ஸ் ஹால்லையும் ஆஜராகிறாரு ராதிகா. இல்லத்தரசியலுக்கு மத்தியில ராதிகாக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். சன் டிவில ஒளிபரப்பாகிற வாணி ராணி சீரியலுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இந்த சீரியல் தற்போது 1500 எபிசோடுகளை எட்டி பிடிக்க போது. குடும்ப சீரியல் என தொடங்கி மாமியார் மருமகள் வில்லத்தனம், கள்ள நோட்டு, வருமான வரித்துறை சோதனைன்னு பல சீன்களை இதுல வச்சிருக்காங்க. வாணி ராணி சீரியல்ல பூமிநாதனோட கிரானைட் நிறுவனத்துல வருமான வரித்துறை சோதனை நடப்பது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த காட்சி ஒளிபரப்பான சில நாட்கள்லயே ராதிகாவோட ரேடன் நிறுவனத்திலயும் அவரோட வீட்லயும் வருமான வரித்துறை சோதனை பண்ணுச்சு. இப்போ கதை பல திசைகள்ல போய் வாணி இப்போ சிறையில இருக்காரு. அவரோட கணவன் பூமிநாதன் விபத்துல மாட்டி கண் பார்வை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாரு. அவரை பாக்குறதுக்கு வாணி பரோல்ல வந்திருக்காரு. அந்த சீன்ல அக்காவை பார்த்த தங்கை ராணி என்னக்கா உன்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்க ஒரு மணி நேரம் பரோல்ல வந்திருக்கேன்னு அக்கா சொல்றாரு. அதுக்கு தங்கச்சி ராணியோ பரோல்னா ஷாப்பிங் போவாங்களே அதுவாக்கான்னு கேட்டிருக்காரு. இந்த வசனம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரப்பப்பட்டு வருது. வாணி ராணி சீரியல் இன்னும் 2 முடிய இருப்பதாக இந்த சீரியலோட நாயகி ராதிகாவே சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. ராதிகாவோட இந்த பேட்டி சீரியல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை அளித்தாலும் இன்னொரு புதிய கதாபாத்திரமா ராதிகா கண்டிப்பா வருவார்னு ஆறுதல் பட்டுக்கிறாங்க. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.